ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சமையல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சமையல்ல வந்து குதிரவாளி கிச்சடி, இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா, சுகர் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு காலையிலயும் சாயந்தரமும் செஞ்சு கொடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல நிறைய காய்கறி எல்லாம் போட்டு பண்ணி காட்டுறேன் நானு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுங்க. குதிரவாளி அரிசி, இதுல வந்து இந்த கிளாஸ்ல வந்து 1.5 எடுத்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம் என்னென்ன போட போறீங்க? காய்கறி வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொடமிளகா, புதினா. கொடமிளகா எத்தனை எடுத்துக்கிட்டீங்க? ஒண்ணு போதும். ஒண்ணு. அதுக்கப்புறம் நடுவுல பட்டையல எல்லாம் வச்சிருக்கீங்களா? அது வாசனைக்கு எண்ணெயில போடணும். என்னென்ன அது உள்ள இருக்கு பட்டையல? அதுக்கப்புறம் பட்டையலை, இந்த கடற்பாசி, அந்த பட்டை, கிராம்பு, அதெல்லாம் இருக்கு. சரி, அந்த பூ, நட்சத்திர பூ. சரிங்க. அதுக்கப்புறம் இதுல இங்க என்ன காய்கறி, என்ன என்ன காய்கறி வச்சிருக்கீங்க? இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, அந்த காய்கறியோட போடுறதுக்கு பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி. இப்போ வெங்காயம் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க? ஒரு வெங்காயம், மூணு தக்காளி, பட்டாணி. பட்டாணி ஒரு ஒரு அந்த சின்ன பாக்கெட்லயே விப்பாங்கல்ல சித்தி, அது வந்து ரொம்ப கிரீன் கலரா இருக்கும். இது நார்மலா இருக்கும், அதுல வந்து கலர் பூசி இருப்பாங்க. இந்த இது வாங்கிக்கோங்க, நாங்க காட்டுற அளவுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும். அதுக்கப்புறம் அதுல போடுறதுக்கு அந்த அரிசி, அதுல என்ன அந்த இது அரைச்சி வச்சிருக்கீங்களா அதை காட்டுங்க. இது என்னது? தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து இது ஒரு கிளாஸா? இந்த தேங்காய் பாலை வந்து இதுல ஊற வைக்கணும் அரிசியில. ஊற வச்சிடலாமா? சரி, ஊத்துங்க. இது வந்து எத்தனை மூடி இது தேங்காய் பால்? தேங்காய் பால் வந்து இதுல வந்து நம்ம வந்து 1.5 கிளாஸ் ஊத்துனோம்ல, 2.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கணும். அப்ப வந்து ஒரு அப்ப வந்து அரை மூடி போதுமா? போதும். ஊத்துங்க. இத வந்து ஊற வைக்கணும். ஆமா. சரி, ஊற வச்சிருங்க. இன்னும் நான் ஊத்திட்டு ஊற வச்சிருவேன். சரி, சட்டி வந்து சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய ஊத்து. எண்ணெய் வந்து எத்தனை? 3 டீஸ்பூன் சித்தி. எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊத்திக்கணும். கொஞ்சம் குறைச்சு வைங்க, இது வேகமா இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னேன்ல இந்த பட்டை, அதை போடுங்க. புதினா இருக்குல்ல, இந்த எண்ணெயிலேயே போட்டு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே வெங்காயம் போட்டுட்டு அதுலயே பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகாய் நடுவுல போட்டு குதிரவாளி கிச்சடி. குதிரையா? குதிரவாளி கிச்சடி. குதிரவாளி கிச்சடி எப்பா நீங்க போனது? சமைச்சிட்டு இருக்கேன். இது பேரு குதிரவாளி கிச்சடி. பாத்திரம் பாத்திரம் பாபம்
சொன்னா செஞ்சு பிடிக்கிறதுக்குள்ள காலியா வருல மத்தியானம் கார குழம்பு நல்லா இல்ல நல்லா இல்லன்னு 12 பிளேட் சாப்பிட்டு தக்காளி குட்டி நல்லா வேகணும் அப்புறம் சித்தி இன்னொன்னு சொல்லணும் இன்னொரு சித்தம் இருக்கு சித்தி நம்மளோட சமையல்ல எந்த ஒரு மிளகா தூளும் நம்ம போட போறதே இல்ல மஞ்சள் தூளும் போட போறது இல்ல ஒன்லி மல்லி தூளு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள் தான் போட போறோம் மிளகாவை போட்டுக்கீங்க இவனெல்லாம் யாரு கொடுக்க விடுறது இது சுகர் பேஷண்ட் சாப்பிடுறதுக்காக அப்படி எப்படி ஏமாத்துறாங்க பாத்துக்கோங்க பூஜா உனக்காக தான் பூஜா செய்யறேன் சொன்னாக்காக எங்க பாட்டிக்காக செய்யறேன் இந்த மாதிரி இது வெந்துகிட்டு இருக்கும் போதே காய்கறி எல்லாத்தையும் போட்டுடணும் சரி போடுங்க எனக்கு பிடிக்காது காய்கறி போடாத எப்படிப்பட்ட காய்கறி பிடிக்கலனாலும் இதுல போட்டா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க சரி இப்ப வந்து இதுல உப்பு போடுவீங்கல்ல உப்பு போடுவோம் லாஸ்ட்ல வந்து பிறக்கிட்டு உப்பு போட்டு வச்சா சீக்கிரமா வந்து வதக்கிடும் இதெல்லாம் சீக்கிரம் போட்டுட்டு உப்பு போட்டுருங்க கொடை மிளகாய் போட்டாச்சு கேரட் பீன்ஸ் அடுத்து பட்டாணி அது அப்படியே போடு கரண்டியை வச்சுக்கிட்டு கலர்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு கூட அப்படி தெரியல சாப்பிட போது தெரியும் எல்லாம் என்னன்னா இப்போ சாதத்தோட காய்கறி நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது அதனால காய்கறி நாங்க கூட சேர்த்துருக்கோம் இத ஒரு 2 நிமிஷம் வந்து சுத்திய வேக வச்சுட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்ப சீக்கிரமா வேகும் ஏற்கனவே நம்ம தக்காளியில போட்டோம்ல சுத்தி ஆமா இன்னும் கொஞ்சம் போடுங்க அதனால இப்போ இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் சீக்கிரமா கொஞ்சம் வதம் ஊற்றி போட்டாங்க நிறையாவும் போடக்கூடாது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா என்ன பண்ண போற இத நல்லா கிண்டி விட்டுருங்க எத்தனை கிளாஸ் தண்ணி விட்ட பிறகு ஊத்து ஊத்து ரொம்ப நிறைய ஊத்தக்கூடாது சித்தி சும்மா அரை கிளாஸ் ஊத்திக்கலாம் அது சுண்டுற அளவு தான் சரி இதை நல்லா வந்து நான் தான் மிஸ்டர் தாமு காட்டுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்பேன் மெடிக்கல் மிராக்கிள் சாரே இது இந்த மாதிரி செய்யறது நீ எங்க கத்துக்கிட்ட நீ நான் செஞ்சு நீ சாப்பிட்டது இல்லை சாப்பிட்டேன்னா அடுத்த வாட்டி எல்லாம் என் கிச்சன்லயே தான் இருப்பேன்
கணக்கு தெரியும் நான் போட்டேன் உங்களுக்கு நீங்க பார்த்து போட்டுக்கோங்க அடுத்தது மல்லி பவுடர் இது அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மாதிரி இருக்குது சரி போட்டுக்கோங்க இதை போட்டு இந்த எண்ணெயிலேயே வதங்க விடணும் சித்தி சரிம்மா குடுது கை ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வேக வச்சிடணும் சித்தி பச்சை வாசனை போன பிறகு நம்ம அந்த தேங்காய் பாலில் ஊற வச்சோம்ல சித்தி ஆமாம் தேங்காய் பால் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கல்ல ஆமாம் தண்ணியும் ஊற்றிருக்குறோம் தேங்காய் பாலில் எத்தனை ஊற்றுனீங்க தேங்காய் பால் வந்து 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் சரி அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஊத்துறேன் இது முழுக்க முழுக்க நம்ம தேங்காய் பால்ல தான் ஊற அதை இது பண்ண போறோம் வேக வைக்க போறோம் தேங்காய் பால் எல்லாம் ஊத்தணுன்னு அரிசியும் அதுலயே போட்டுட்டேன் அந்த குதிரவாளி அரிசி ஊற வச்சிருந்தது எல்லாம் போட்டு இது அப்படியே 10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும் மூடி போட்டு 10 நிமிஷம் வைக்கணும் நடுவில் இடையில வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு 10 நிமிஷம் கழிச்சு சிம்மில் தான் இருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் வெந்துருச்சு அவ்வளோதான் சித்தி இப்போ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் போதும் போதும் பார்த்து டேஸ்ட் பார்க்கட்டும் இதுவே டீஸ்பூன் வை ஐயா எப்படியா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் அம்மா இன்னொரு வாட்டி சாப்பிடுங்க நல்லா இருக்கு விட மாட்டாங்க போல நம்மள ஆயா தாத்தா பாட்டி எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துருங்க ஒரே இட்லி சாம்பார்லாம் நம்மளுக்கு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு இன்னைக்கு புதுசா நான் செஞ்சிருக்கிறேன் குதிரைவாளி கிச்சடி சூப்பரா இருக்குதுப்பா நான் 2 ரவுண்டு போயிட்டேனா பாத்துக்கோங்க சீக்கிரம் வாங்க சித்தி எனக்கு டைம் இல்ல ஏன்னா நான் 4-5 ரவுண்டு சாப்பிடணும் நான் கிளம்புறேன்ப்பா அவங்க செஞ்சிருவாங்க ஓகே பாய் சரி ஓகே சாப்பிடுங்க